हेलो फ्रेंड्स वेलकम टू बेस एंड बे चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரையும் சூப்பரான கேபேஜ் புரியும் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு நாலு எடுத்துட்டு இருக்கேன் அது கூட 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இத ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிரலாம் இப்ப கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் ஊத்திட்டு நம்ம கலந்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிரலாம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சாம்பார் சாதத்து கூட தயிர் சாதத்து கூடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது கருகிராம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நல்லா உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு உருளைக்கிழங்கு இது இன்னும் கிறிஸ்பியா வரணும் அதனால இன்னும் 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்ப ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு நல்லா சூப்பரா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு உருளைக்கிழங்கு இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் கண்டிப்பா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் சூப்பரான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது முட்டை கோஸ் பொரியல் கடாயில் எண்ணெய் சூடான அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு 1 டேபிள்ஸ்பூன் உளுத்த மருப்பு போட்டுக்கலாம் அது தாளிஞ்ச அப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம முட்டை கோஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நான் ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது லைட் மஞ்சள் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் ஆட் பண்ண கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோஸ் நல்லா வெந்துருச்சு இதை வெறும் சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக தேங்காய் போட்டு பொரியலை இறக்கிடலாம் சூப்பரான கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் நீங்களும் உங்கள் வீட்டில் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரையும் முட்டகோஸ் பொரியலும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி